ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. விசுவாச பார்வை. நம்முடைய நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவுகள் வேறு. அவருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்பது வேதம் தரும் செய்தி. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட ஆயிரம் மடங்கு சிறந்த வழிகள் என்பது உண்மையாயினும், அவைகளை நம்முடைய மனித நிலையிலிருந்து பார்த்து நலமானவைகளாக புரிந்து கொள்ள இயலவில்லை. இதுவே பல சோதனையான சூழ்நிலைகளில் நம்முடைய பிரச்சனை. ஒரு விமான ஓட்டியோ அல்லது கப்பலை ஓட்டுகின்ற மாலுமியோ தங்கள் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பாதைகளையும் விதங்களையும் நமக்கு சொன்னால் அவை புரிந்து கொள்ள முடியாதவையே. ஆனாலும் அநேகர் நம்பிக்கையோடும் இளைப்பாறுதலோடும் விமானத்திலோ கப்பலிலோ பயணம் செய்கின்றனர். ஏனென்றால் பைலட்டை அல்லது மாலுமியை அவர்கள் நம்புகிறார்கள். அதுபோல தேவன் தொலைதூர நலத்தை மனதில் கொண்டு நம்மை நடத்தி செல்லும் பாதைகள் தற்போதைய நம்முடைய பார்வைக்கு பிரியமற்றவைகளாகவும் குழப்பமானவைகளாகவும் இருக்கலாம். ஆனாலும் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையால் ஒரு விசுவாச கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தால் அங்கே ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்துவிடும். ஏனென்றால் அவர் ஒருபோதும் சரியற்ற பாதையில் நம்மை அழைத்து போக மாட்டார். அவருடைய பாதையை நாம் புரிந்து கொள்ளாத பிரச்சனை தானேயன்றி அவருடைய பாதை பிரச்சனையானது அல்ல. ஆனால் அவர் அனுமதித்த சூழ்நிலைகளையும் வழிகளையும் விசுவாச பார்வையோடு பார்த்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமானால் தேவனை நாம் அந்த அளவிற்கு அறிந்து அவருடைய நம்பகத்தன்மையை நிச்சயித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்பத்தக்க ஒருவர் சொல்வதைத்தான் நம்மால் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அவரோடு பழகுவதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கானானுக்கு செல்வதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாதையும் அவர்களை நடத்தின விதமும் வித்தியாசமானது. அதனை எளிதாக புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் அந்த பாதையின் மேல் யோசுவாவிற்கும் காலேபிற்கும் நல்ல நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையின் விளைவு அது. சிந்தனைக்கு: ஆறு இல்லாத இடத்தில் பாலம் தெரிவதில்லை, துன்பமில்லாத இடத்தில் தேவ பலம் தெரிவதில்லை. ஆறு இல்லாத இடத்தில் பாலம் தெரிவதில்லை, துன்பமில்லாத இடத்தில் தேவ பலம் தெரிவதில்லை.